ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது சத்குரு, அதாவது ஜக்கி வாசுதேவ் அவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. இந்த ஆப்ரேஷனை பற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் நிறையா வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, அவங்க வந்து ஏன் வந்து ஹெர்பல் மெடிசின்ஸ் எடுக்காமல் இப்படி இமீடியட்டாக அலோபதிக் மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சி இருக்குங்க. அதை பற்றி தாங்க இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இவருக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷனே தேவையே இல்லைங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கி வாசுதேவ், அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதியோகி அப்படிங்கிற மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு நிறுவி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனவர் தான் ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ். இவர் வந்து 1957 கர்நாடக மாவட்டத்தில் வந்து பிறக்கிறாரு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு யோகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1992 போல் பார்த்தீங்கன்னா இவர் கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூரில் ஈசா ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நிறுவுறாரு. அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா யோகா கலைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் வந்து இவருடைய ஆரம்பமாக இருந்தது. இவருடைய யோகா கலைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து இந்த 2024 இப்போ இருக்கும். அதாவது 2013 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதியோகி சிலையை வந்து திறந்து வச்சாங்க. அந்த அளவுக்கு பிரபலமானவர். அதாவது நிறையா செலிபிரிட்டிஸ் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எவ்வளவோ பெரிய ஆள்களாக இருந்தாலும் வருவாங்க. அதுக்கு முக்கியத்துவமான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிவன் சிலையை திறந்து வச்சதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமராக இருந்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். ஈவன் இவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தலையில் ஆப்ரேஷன் நடந்தது. சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு என்ன ஆனது அதை தாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணி கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்குருவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மகா சிவராத்திரி நடந்தது இல்லையா பிப்ரவரியில், அதுக்கு 2 weeks முன்னாடி இருந்தே அவருக்கு தலைவலி இருந்திருக்குங்க. அதாவது ஒத்த தலைவலி இருந்திருக்கு. அவர் வந்து போஸ்ட்பண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதாவது இன்னும் வந்து மகா சிவராத்திரிக்கு நிறையா வந்து ஒர்க் இருக்குது, நிறையா பேர் வந்து வருவாங்க. ஸோ வேர்ல்டு வைஸ்லேருந்து நிறைய பேர் வந்து வருவாங்க அந்த மகா சிவராத்திரி நாளுக்கு ஈசாவுக்கு. அப்போ வந்து நான் அப்புறமேட்டு டாக்டர் பார்க்கலாம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஈவன் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் த்ரூ அவுட் த நைட் வந்து கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வைப் கொடுத்துட்டே இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 66 வயசாகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவர் நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தலைவலி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அதிகமாகுது. டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்க சொல்கிறாங்க. எம்ஆர்ஐ கூட எடுக்க எனக்கு டைம் இல்லை, பெயின் கில்லர் கொடுங்கன்னு 2 நாள் எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைவலி இன்னமும் அதிகமாகுது, வாமிட் அதிகமாகுது, ஒரு எக்ஸ்டென்ட்டில் அவருடைய இடது கால் வந்து பேரலைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் டெல்லியில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு. அப்போ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்குரு அவர்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆயிருக்கு. அதாவது ரத்த குழாய் வந்து வெடித்து அதில் உள்ள பிளட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கல் மண்டையோட்டுக்கும் மூளைக்கும் நடுவில் வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு ரத்த குழாய் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரங்களுக்கு முன்னாடியே வந்து வெடிச்சிருந்திருக்கு. இன்னொரு ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனார் இல்லையா, அந்த 24 hoursக்கு முன்னாடி வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையிலிருந்து ரத்தம் வந்து கசிஞ்சு மண்டையோடுக்கும் மூளைக்கும் நடுவில் வந்து டெபாசிட் ஆகி மூளைக்கான ஸ்பேஸ் வந்து பத்தாது. அப்போ மூளை சுருங்கி ரொம்ப கிரிட்டிக்கலாக, அதாவது இறக்குற நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக பர்ஹோல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கல்லோ மண்டையோடில் வந்து ஒரு ஹோல் போட்டு அது மூலமாக வந்து அந்த ரத்த கசியும் இல்லையா அந்த ரத்த குழாயை வந்து சரி பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி சரி பண்ணிட்டாங்க. இப்போ சத்குரு அவர்கள் வந்து நார்மலாக ஆயிட்டாங்க. இந்த இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய இப்போ ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம். நம்மள இருக்கக்கூடிய பல பேர், நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்மளுடைய உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைங்களாக இருக்கலாம், அம்மா அப்பா தாத்தா பாட்டி, உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அதாவது சின்ன விஷயம் அப்படின்னாலே இம்மிடியேட்டாக நம்ம போய்
டாக்டர் போய் பார்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கள் சொல்கிறத நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது டாக்டர்கள் சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி இவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தார்னா இவ்வளோ க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. அது மாதிரி இவர் ஆரம்பத்திலே வந்து தலைவலி இருக்கும்போதே வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது இவ்வளவுமே வந்து சீரியஸான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்காது. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு அறிவுரைகளை வந்து ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னா இது நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ். நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், நம்மளுடைய உடம்பு போனால் நம்மளால் திருப்பி வாங்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்டர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தாக்கணும். அடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சிக்கு நான் வரேன். அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜக்கி வாசுதேவ் அவர்கள் 2014 ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அலோபதிக் மெடிசின்ஸ், அதாவது இங்கிலீஷ் மெடிசின்ஸ் வந்து ஒரு கெமிக்கல், அப்புறம் ஆயுர்வேதா சித்தா தான் நம்மளுடைய பாரம்பரியம், ஹெர்பல் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்படி சொன்னீங்களே, நீங்கள் ஏன் வந்து ஏதாவது மூலிகை அரைச்சி குடிக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து அப்பலோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ ஹெர்பல் மெடிசன்ஸோ ஆயுர்வேத மெடிசன்ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த மெடிசன்ஸை நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சத்குரு அவர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கிரிட்டிக்கலான அலோபதிக் ஸ்டேஜுக்கு போக வேணான்றதுக்காக தான். பட் எனிஹவ், இயற்கையை மிஞ்சி ஒன்றுமே இல்லைல்ல. இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது எமர்ஜென்சியாக நம்ம காப்பாற்றக்கூடியது அலோபதிக் மெடிசன்ஸ் தான். ஸோ எந்த மருத்துவ முறைகளுமே வந்து இங்கே தவறானதோ, ஒன்று ஒன்றை விட சலைச்சது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம வாழ்ந்துட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்டு தான் நம்ம சாப்பிட்றோமானா இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்மளே இப்போ கெமிக்கல் கலந்த உணவுகளை தான் சாப்பிட்றோம். அப்போ நம்ம வந்து அலோபதிக்கை தான் நாட வேண்டியதே இருக்குது. ஸோ எந்த மருத்துவ முறைகளும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மேபி வந்து அவர் வந்து இந்த முறைகள் வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாராக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அப்போது நீங்கள் இதை சொன்னீங்களே, நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாதா, இதை பண்ணுங்க, அதாவது நீங்கள் வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் பெருசுன்னு சொன்னீங்க, நீங்கள் அதுவே எடுக்க வேண்டியதுனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது வந்து நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன கருத்தை முன் வச்சு அதை கான்ட்ரவர்சி ஆக்கி ஒரு உயிரை வந்து நம்ம போக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்து யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம கருத்துக்கள் வந்து சொல்லுவோம். அதுபடியே தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. முதல் பாயிண்ட்டு, அதில் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அட் த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதுதான். இப்போ அந்த இடத்துல சத்குரு அவர்களே வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பரிந்துரைக்க மாட்டாங்க. ஈவன் சித்த ஆயுர்வேத டாக்டரே அந்த இடத்துல இந்த வந்து எடுக்காதீங்க, நீங்கள் அலோபதிக் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு வந்து நம்ம சமூக வலைதளங்களை இந்த மாதிரி நம்ம பதிவிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் சேனல்.